அக்கார வடிசல் இப்ப எப்படி பண்றதுங்கிறது இப்ப பார்க்கலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தீபாஸ் ஒத்தன்டிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா அக்கார வடிசல் பார்க்க போறோம். அக்கார வடிசலுக்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். நான் வந்து சின்ன கப்பால இந்த மாதிரி சைஸ் சின்ன கப்பால 2 கப் அரிசி போட்டிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, எந்த கப்பால் அளந்தேனோ அந்த கப்பால் 2 கப்பு வெல்லம், ஒரு 10 முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், பால் ஒரு 3 டம்ளர், அதுக்கு தேவையான அளவு ஏலக்காய்த்தூள். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சினாலும் சரி காய்ச்சலைனாலும் சரி. இப்போ இதில் இந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாசிப்பருப்பு இப்போ வறுத்துட்டோம், இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற அரிசியை லேசாக வறுத்துக்கலாம். அரிசியும் இப்போ வறுக்கட்டுறது, இதையும் எடுத்து போட்டுடலாம். நம்ம இப்போ எதால் எடுத்தேன்னா அதால் ஒரு 3 டம்ளர் அரிசி பால் விட்டுருக்கேன். பால் விட்டு கொஞ்சமாக அதோட தண்ணியும் சேர்த்து வேக விட்டுடலாம். குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். நம்ம தண்ணி விட்டாச்சு. இதை ஒரு தடவை கலரிட்டு இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டுலாம். நம்ம இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான், ஒரு டம்ளருக்கு தான் நம்ம 3 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்க்குறோம். நான் 2 டம்ளர் போட்டதிருக்கேன், அதனால 6 டம்ளர் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை நல்லா மாவாக மசித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா மசித்து வேறு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அதை அடுப்பில் வச்சு திருப்பி ஒரு தடவை கலர்றேன். கலரின் இருக்கும்போது வேணும்னா, இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு வெல்லம் அதில் போடுறேன். நீங்கள் அதை வடிகட்டிக்கணும்னாக்கா அதை கரையை விட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு நான் இன்னும் அரை கப் வெல்லமும் சேர்த்திருக்கேன் மொத்தம் 2.5 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன் இதுக்கு நான் இப்போ இந்த சைடில் கொஞ்சமாக நெய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதோட இந்த எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துடலாம் இது தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து ஆறினா நல்லா கெட்டி பட்டுறோம் இது வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை அதில் போட்டுடலாம் இது வெல்லம் நல்லா கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம இது என்னுடைய ஆசைக்காக நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்க்குறேன் இதில் இது வந்து ஆப்ஷனல் தான் இதை இப்போ இறக்கிடலாம் நம்ம இப்போ இந்த அக்கார வடிசல் ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஆறினா கெட்டியாயிடும் நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அளவுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ